ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் சுவையை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்கள் முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் ஒரு முறை செய்து பாருங்கள், வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார்னால இந்த முறையில் தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த பருப்பு சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க இந்த சாம்பார் ரெசிபியை பார்க்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். குக்கரில் நல்லா சுத்தமாக 2-3 வாட்டி அலசிட்டு துவரம் பருப்பை சேர்த்துருக்கேன். இந்த பருப்போட 300 ml தண்ணியும் சேர்த்துருக்கேங்க. இதில் 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம், 10 பூண்டு பருக்கள் சேர்த்துக்கலாம், 1 பெரிய சைஸ் வெங்காயம், 1 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா இந்த பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கிங்க, நல்லா வாசமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும். நான் தூள் பெருங்காயம் சேர்க்கறதுனால லாஸ்ட்டாக சேர்த்துக்குவேன். சாம்பார் தாளிக்கும் போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து இந்த பருப்பு வேக வைக்கும் போது பருப்பு நல்லா சீக்கிரமும் வெந்துடும், சாம்பார் நல்லா வாசமாகவும் இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா அதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 5 விசில் விட்டுடலாங்க. 5 விசில் பருப்பு நல்லா பூ மாறி மலர்ந்துருங்க. இப்போ 5 விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது தண்ணியை வடிச்சிட்டு நல்லா பருப்பு மசிச்சு எடுத்துக்கலாங்க. சாம்பார் தாளிச்சிக்கலாங்க. பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு எப்பவுமே இந்த மாதிரி நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க வெங்காயத்தை. இப்போ வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பதங்கிறதும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிதமான தீயில் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் பருப்போடு சேர்த்துக்குங்க. இப்போ தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இப்போ அடுத்த செம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பருப்பு கரைஞ்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இன்னும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேங்க. சாம்பார் நல்லா திக்காக இருக்கிறதுனால இப்போ இதில் புளி கரைசல் சேர்த்துருக்கேன். 5 கிராம் அளவுக்கு புளியை 50 ml தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சி சேர்த்துருக்கேன். புளி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு தாங்க. அதேமாதிரி சாம்பாருக்கு எப்பவுமே புது புளியாக சேருங்க. பழைய புளி சேர்த்திங்கன்னா கலர் மாறிடும் சாம்பார். இப்போ புளி கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் சாம்பாரை கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் சாம்பாரை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் ஒரு வட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க, கீரை நல்லா வெந்துடும். இப்போ 1/2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் போது சாம்பார் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. கட்டாயம் மிஸ் பண்ணாமல் இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்குங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து இது கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த சூட்டிலே நல்லா கலந்துருங்க. இப்போ நம்மளே
பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அதை தொடு போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார். நீங்கள் எத்தனையோ முறையில் சாம்பார் செய்திருப்பீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் ஒரு முறை நீங்கள் இந்த சாம்பாரை செய்து பாருங்கள், அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இனி பருப்பு சாம்பார் வச்சாலே இந்த முறையில் முருங்கைக்கீரை சேர்த்து செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த பருப்பு முருங்கைக்கீரை சாம்பாரை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.